சாயந்தரத்துக்கு 4 மணி ஆனால் டீ தான் கரெக்டான ஒரு ஆப்ஷனில். அந்த டீக்கு கண்ணா பின்னான்னு பேக்கரியில் வாங்குற ஐட்டம்ஸ், ஏதோ ஒன்று ஜங்க் அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி வீட்லேயே ஸ்நாக்ஸ் தயாரித்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு பொறுமையாக இப்படி வெளியில் மழை, வீட்டுக்குள்ளே டிவி, அருமையான பாடல் அப்படின்னு ஜாலியாக பொழுது போக்குறது ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் சாயந்தரம் 4 மணி ஆனால் இது போல் வீட்லேயே பண்ணி வச்ச ஸ்நாக்ஸு, அதுவும் அட்டகாசமாக ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் உள்ள ஸ்நாக்ஸு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதுக்கு இணை எதுவுமே இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது 3 விதமான ஸ்நாக்ஸுங்க. இதை 3ஐயுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அல்லது ஒன்று இருந்தால் கூட போதும், டீக்கு அட்டகாசமானது. ஒன்று வந்து மக்கானாலேயே செய்யப்பட்ட ஒரு ஸ்நாக்கு, ரெண்டாவது வந்து நம்ம சன்ஃப்ளவர் சீட் விற்குது இல்லைங்களா, அந்த சன்ஃப்ளவர் சீட் வச்சு ஒரு ஸ்நாக்கு, மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்நாக், அது கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் சாப்பிட்றதும் ரொம்ப 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 ஈஸி. மக்கள் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. வாங்க, இந்த டீக்கு இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சாயந்தர நேரம் செம்மையாக சூப்பராக ஜோராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஈவினிங் டீ குடித்தா சூப்பராக இருக்கும்ல. அந்த ஈவினிங் டீயோட ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னா நம்ம முக்கால்வாசி எல்லாருமே இந்த பேக்கரிலாம் விற்கிற பிஸ்கட் அந்த மாதிரி தானே வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மக்கானா சீட்ஸ், அதாவது இங்கிலீஷில் ஃபாக்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க, தமிழில் தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க, இதை வாங்கி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டு சூப்பரா ஒரு ஸ்நாக் பண்ணலாம். அதோட நம்ம ஒரு சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கான நெய், இவ்வளவு இருந்தா போதுங்க, வேற எதுவுமே தேவையில்லை இந்த ஸ்நாக் பண்றதுக்கு. ஒரு குட்டி கிண்ணத்துல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டுக்கலாம், அது கூடவே கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் அல்லது மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டிய அளவுக்கு உப்பு வந்து மக்கானா சீட்ஸ்லேயே இருக்கும், ஸோ மக்கானா சீட்ஸ்ல உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவைப்படாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த போல நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இந்த கலக்கி ரெடியா வச்சுக்கிட்டக்க அப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு இப்போ மக்கானா சீட்ஸை ஒரு வாய் அகண்ட பாத்திரத்துல இந்த மாதிரி நம்ம போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். வறுக்கும் போது தீயை வந்து சிம்ல வச்சுக்கலாம். தீயை சிம்ல வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மக்கானா சீட்ஸ் ஈவனாக நல்லா வறுபடும், இல்லாட்டி தீஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் நல்லா வறுத்துடலாம். மக்கானா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்கும் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது. ஸோ அதை நம்ம நல்லா வறுக்க 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 பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிக்கும். கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கணும். கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அது ரெடி ஆகலை. நல்லா வறுக்கணும், மெதுவாக பொறுமையாக வறுத்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக வறுப்பட்டுடும் மக்கானா சீட்ஸ். திரும்பவும் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தா இன்னும் அது வறுப்படலை. அது வந்து வறுப்பட்டுடுச்சுன்னா பட்டுன்னு வெடிக்கும். மக்கானா சீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வெடிச்சிருச்சு பாருங்க, அவ்வளோதான், அந்த பதம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். மக்கானா சீட்ஸ் வறுப்பட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சாட் மசாலா ப்ளஸ் நெய், அதை வந்து நல்லா அதில் போட்டு அப்படியே அதோட விரவி விட்டுறணும். விரவி விட்டு நல்லா வறுபட்டு எடுத்துட்டோன்னு வைங்களேன், அருமையான டீக்கான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட், கொலஸ்ட்ராலை குறைக்கும்னு சொல்கிறாங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸலன்ட் ஸ்நாக்குங்க, நல்லா வந்து சூப்பராக இருக்கும். மொறு மொறு மொறுன்னுட்டு நம்ம கிட்டத்தட்ட பாப்கார்ன் சாப்பிட்லாம் போல் இருக்கும். பாப்கார்னாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜங்க்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு ஏற்ற, நம்ம ஈவினிங் டீக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்குங்க. நல்லா வறுபட்டு சாட் மசாலாவோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்க இந்த மக்கானாவை ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இது போல் வறுத்து நீங்கள் டேபிளில் வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், மக்கள் கடகடகடகடன்னு சாப்பிட்ருவாங்க. ஒழிச்சு தான் வைக்கணும் முக்கால்வாசி வீட்டில், இல்லாட்டி சீக்கிரம் காலி ஆகிடும், ஈவினிங் டீக்கு கிடைக்காது. சாயந்தரம் டீக்கு ஏற்ற இன்னொரு வீட்லேயே பண்ணக்கூடிய ஸ்நாக் என்னென்னா இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் தாங்க. இது வந்து எல்லா சூப்பர் ஸ்டோரியும் இப்போல்லாம் கிடைக்குது, அதுவும் ரொம்ப தரமாகவும் கிடைக்கும், நம்ம லோக்கல் ப்ராடக்ட்டும் கூட இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு தவாவில் நீங்கள் போட்டுட்டு நல்லா அதே மாதிரி மக்கானா சீட்ஸ் வறுக்கிற மாதிரியே சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கலாம்.
இதை வறுக்க வறுக்க, இதுவும் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும் வெறுமனை சாப்பிட்டீங்கன்னா. ஏன்னா வெறுமனை கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க, ஆனால் இது போல் நம்ம லைட்டாக கொஞ்சம் வறுத்து இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி சாப்பிட்டோன்னு வைங்க. டீயோட சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸில் இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இதுவும் இந்த சீடும் கூட பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கான்டென்ட் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் சாப்பிடுவாங்க. இதை இந்த மாதிரி நல்லா நாம வறுத்துருவோம். வறுத்த உடனே திரும்பியும் இதுலேயும் கூட நாம அதே சாட் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சாட் மசாலா ப்ளஸ் கொஞ்சோண்டு அந்த நெய்யும் சேர்த்து எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலவையை அதில் போட்டு அதில் விரவி விட்டுடலாம். அது கூடவே நான் வந்து கொஞ்சம் பெப்பர் தூளும் அதே சமயம் கொஞ்சோண்டு உப்பும் இதில் சேர்த்துக்குவேன். இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா விரவி விட்டுறணும். சிம்மில் வச்சுட்டு 5-10 மினிட்ஸ்குள்ளேயே இந்த ஸ்நாக்கை நாம் ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க, நல்ல முறுமுறுன்னு இருக்கும், அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்குதுன்னு உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சீக்கிரமே கூட இது காலி ஆயிரும், ஆனால் அதே சமயம் ஜங்க் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீக்கான ஸ்நாக். இதையும் நாம் நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 1 weekக்காவது அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற விதத்தில் அது இருக்கும். ஆனால் வீட்டில் அன்னைக்கே காலி பண்ணிடுவாங்க, முக்காவாசி நீங்கள் இதையும் ஒழிச்சு வைக்கத்தான் வேண்டியிருக்கும். இது ரெண்டையும் காம்பினேஷனாக வச்சுக்கிட்டு மூணாவதா இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் வச்சுருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நாம் அழகான ஒரு இஞ்சி டீ போடுவோம். இஞ்சி டீ போடுறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நான் டீ தூளே போடுவேன். சிலர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைப்பாங்க, அப்போ டீ வந்து கொஞ்சம் கடுத்தா மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 3 roses ஹெர்பல் டீ தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், ரொம்பவுமே சுவையாக இருக்கும். அதிலிருந்து 1 spoon அளவுக்கு நான் எனக்கு மட்டும் இப்போ டீ போட போகிறேன். ஸோ அதனால் 1 spoon அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணியில் இந்த டீ தூளை எடுத்து நம்ம போட்டுடலாம். எப்போவுமே ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னா, டீ தூள் எடுத்து டீயை போட்டதுக்கப்புறமா அந்த டீ கண்டெய்னர் எடுத்து அதோட இடத்துல அம்சமாக அப்படி வச்சிடுறது தான். இப்போது 1 டம்ளர் நல்ல காய்ச்சி எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் பால் அளவை நான் வந்து இப்போ இந்த டீயோட கலக்க போகிறேன். டீயும் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா 1 டம்ளர் பால் அளவை நாம் இப்போது அந்த டீயோட சேர்த்துடலாம். வாவ், நல்ல சுவையான அழகான கலரான டீ ரெடி ஆகுது பாருங்க. அட்டகாசமாக இருக்குல்ல, வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹெர்பல் டீ, 3 rosesல வருது. அதோட சேர்ந்து நான் இப்போது கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா நச்சு இதில் ஆட் பண்ணிடுவேன். டீயோட கலரே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இன்வைட்டிங்காக இருக்கு இல்லையா. ஒரு குட்டி இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். இது போல் அதை நல்லா வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க டீயில் இதை ஆட் பண்ணிடுவேன். நான் எப்போவுமே கொஞ்சம் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன், இல்லைனா ரொம்ப இஞ்சி வாசம் வந்துடும். லைட்டாக மைல்டாக இஞ்சி ஃப்ரேக்ரன்ஸ் வந்தால் போதும் டீயில். அதனால் இப்போது நம்ம கடைசியாக இஞ்சி ஆட் பண்ணி 1 கொதி வந்த உடனே அணைச்சிட வேண்டியது தான். எனக்கு டயபெட்டிஸ்ங்கிறதுனால நான் இந்த சுகர் ஃப்ரீ கோல்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து 1-1.5 spoon இது இவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பூனை நான் ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்டரை எடுத்து சூப்பர்பாக டீயை எப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். டீ எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எங்கன்னு கேட்குறீங்களா, அதான் நம்ம ஏற்கனவே மக்கானா சீட்ஸில் ஒரு ஸ்நாக்கு, அதுக்கப்புறமா வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸில் ஒரு ஸ்நாக்கு அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. அது கூடவே நான் இன்னொரு ஸ்நாக்கும் உங்களுக்கு காட்ட போகிறேன், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஜங்க் இல்லைங்க, அதே சமயம் ரொம்பவுமே வெயிட்டும் போடாத ஒரு ஸ்நாக், சூப்பர்பான ஸ்நாக். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் மக்கானா சீடு 1 கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக சின்னதாக ஒரு கிண்ணம், அதாவது அதை தாண்டி நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸும் இது கூடவே இருக்கும். அதனாலவே நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணமாக எடுப்பேன். கிண்ணம் சின்னதாக இருந்தால் நம்ம சாப்பிடவும் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட், நான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அடுத்தது சன்ஃப்ளவர் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸும் கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வேண்டிய அளவுக்கு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அட்டகாசமாக 2 snacks ஈவினிங் டீ ரெடி ஆயிருச்சு. அதுவும் மணமாக குணமாக சுவையாக எப்படி பார்க்கவே நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. இது கூடவே நான் 1 snack கூட சேர்த்து சாப்பிடுவேங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து வீட் காக்ரா, இதில் வந்து லைட்டாக மசாலா போட்டிருப்பாங்க, ரொம்ப காரமாக இருக்காது, ரொம்ப உப்பாக இருக்காது, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீயோட சாப்பிட்றதுக்கு ஏற்றது எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஏர் டைப் பேப்பரில் பண்ணி கொடுத்துருவாங்க, பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாம் வந்து இதை அப்படி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ
இதில் ஒன்று எடுத்து நாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வீட்டுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பண்ணி எல்லாரையும் சாப்பிட வைங்க. ஜாலியாக இருக்கும், உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். யாருக்கும் எந்த விதமான உடல் தொல்லைகள் உடல் உபாதைகள் எதுவுமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு டீ ஸ்நாக்கை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த காக்ரா மசாலா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணல, இதை நான் சாப்பிடுவேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு, மக்கானா சீட்ஸு எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய இன்பா லைக் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க. வியூவர்ஸ், திரும்பவும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.